ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, யூஆர்எல் ஷார்டன் பண்ண லிங்க்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஷார்டன் பண்ண லிங்க் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பிளாகர் பேஜோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய யூஆர் ஷார்டன் வெப்சைட் டேஷ்போர்டுக்கு போனதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஷார்டன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூப்புக்குள்ளே போயிட்டு நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து அது ஸ்கேம் லிங்க்னு நினச்சி அதை வந்து என்ன பண்ணிடுனா ரிமூவ் பண்ணிடும் அந்த லிங்க்கே ஃபுல்லாக. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி யூஆர்எல் ஷார்ட்னர் எந்த வச்சுட்டாலும் சரி அந்த லிங்க் எடுத்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த பேஜ் மூலியமாக தான் வந்து லிங்கை ஷேர் பண்ண முடியும். இந்த பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பவும் லிங்க்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதில் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இல்லை நான் ஒரு டைம் தான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு க்ரியேட்டிங் கூடிய அந்த க்ரீன் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு டைட்டில்னு இருக்கும், அதாவது நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த லிங்க்குக்குன்னு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ பிளாகர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது, அதனால் வந்து நான் ஃப்ரீ ஆப்ஸ் அப்படின்னு டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்லேயே இருக்கட்டும். கடைசி பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு மாதிரி இருக்கும், அந்த கோட்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்கை வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்குன்னு வந்து ஒரு நோட் பேட் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இப்போ ஜென்ரேட் ஆன இந்த லிங்க்கை தான் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு பதிலாக நீங்கள் யூஆர்எல் ஷார்டன் வெப்சைட்டில் லிங்க்கை ஷார்டன் பண்ண உடனே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறீங்க டைரெக்டாக. அதுக்கு பதிலாக இந்த வெப்சைட்டில் வந்து லிங்க்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து இதில் வரக்கூடிய ஜென்ரேட் ஆன லிங்க்கை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லாமல் லிங்க்குக்கான கவுண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நான் வந்து இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டக்கூடாது, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது அட்ராக்ஷனாக வந்து போட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்க்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏபிகே அண்டு எடிட்டிங் ஆப்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணி அதுக்கான லிங்க்கை வந்து நான் அப்படி பேஸ்ட் பண்ணி நான் வந்து இப்போ ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நிறையா ஃபேஸ்புக் குரூப்ஸ்லாம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி கண்டென்ட்டை லிங்க்கை மட்டும் எடுத்து நீங்கள் ஷார்டன் பண்ணி அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து அந்த லிங்க்கை டைரெக்டாக கிளிக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் ஓகே இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த லிங்க்கை. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லிங்க்குக்கான அந்த கவுண்ட் வியூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து இந்த லிங்க்கை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நோட் பேட் மாதிரி அதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து லிங்க் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும், நம்ம ஷார்டன் பண்ண யூஆர்எல். இதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கண்டிப்பாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்டை அவங்க வியூ பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த வியூவுக்கான கவுண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படியே ஆட் ஆகிடும். ஓகே நண்பா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த பேஜில் வந்து செல்ஃப் கிளிக் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுங்க. கண்டிப்பாக வந்து இந்த பேஜில் வந்து செல்ஃப் கிளிக் வந்து பண்ண முடியும், நீங்களே வந்து ஓனாக கிளிக் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் யூடியூப்லேருந்து அப்லோட் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக வந்து ஹலோ ஆப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அதர் சோசியல் மீடியாவில் தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணேன்னா அந்த வீடியோக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதர் சோசியல் மீடியாவான ஹலோ ஆப் அண்டு வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து ஹலோ ஆப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ரெண்டு அந்த சோசியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷாம் டெக் தமிழ். பை ஷாம்.